காதல். இந்த வார்த்தையை கேட்டதுமே எல்லார் முகத்திலையும் ஒரு புன்முறுவல் வரும். சாதாரண மனிதனை கூட அசாதாரணமான காரியங்களை செய்ய வைக்க இந்த காதலால் மட்டும்தான் முடியும். அப்படி தன் காதலுக்காக யாராலையும் செய்ய முடியாத அசாதாரணமான ஒரு காரியத்தை செஞ்சவதான் மகாபாரதத்தில் அசுரர்களின் குலகுருவான சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானி. அவளுடைய காதலன் யாரு, அப்படி அவனுக்காக அவள் என்ன பண்ணினா, அவள் செஞ்ச காரியத்தின் பலனா தன் காதலன் கூட தேவயானி சேர்ந்தாளா இல்லையாங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இது மகாபாரதத்தின் ஆதிபர்வத்தில் வரும் கசன் தேவயானியின் காதல் கதை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால மூன்று உலகங்களின் அரசுரிமைக்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில அடிக்கடி யுத்தம் நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த பக்கம் தேவர்களின் குலகுருவாக நம்ம எல்லாரும் குரு பகவான்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி இருக்காரு. அந்த பக்கம் அசுரர்களின் குலகுருவாக நம்ம எல்லாரும் சுக்கர பகவான்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய சேனை வெற்றி பெறணுங்கிறதுக்காக பல பல யாகங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது தேவர்கள் பாற்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுத்ததற்கு முற்பட்ட காலம். அதனால் யுத்தத்தில் தேவர்களுக்கும் மரணம் நிகழ்ந்துட்டு இருந்தது. என்னதான் தேவர்களும் அசுரர்களும் சரிசமமான பலத்தோட மோதினாலும் இழப்பு என்னவோ தேவர்கள் பக்கம்தான் அதிகமாக இருந்தது. அசுரர்கள் யாரும் சாகாம இல்லை, ஆனால் அசுரர்கள் பக்கம் இறந்தவங்க எல்லாரும் திரும்பவும் உயிரோட வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு காரணம் சஞ்சீவினி மந்திரம். இழந்த உயிரை மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை அசுரர்களின் குலகுருவான சுக்கராச்சாரியார் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதனால் எப்பெல்லாம் அசுரர்கள் பக்கம் இழப்பு ஏற்படுதோ அப்போல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லி அவங்கள திரும்பவும் உயிரோட கொண்டு வந்துடுவார். இரண்டாம் முறை உயிர் பெற்ற அவர்கள் மறுபடியும் தேவர்கள் கூட வந்து போர் புரிஞ்சாங்க. ஆனால் தேவர்கள் பக்கம் யாருக்கும் அந்த மந்திரம் தெரியாததுனால அவங்க பக்கம் இறந்தவங்க எல்லாரும் இறந்தவர்களாகவே தான் இருந்தாங்க. இது தேவர்களுக்கு ஒரு பெரிய பலவீனமாக இருந்தது. பிரச்சனையை சமாளிக்க ஒரே ஒரு வழி தான் இருந்தது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தேவர்கள் பக்கம் இருக்க ஒருத்தர் சுக்கராச்சாரியார்கிட்ட இருந்து சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கிட்டு வரணும். சும்மா போய் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்கன்னு கேட்டால் சுக்கராச்சாரியார் கற்றுக் கொடுத்துருவாரா? அவர் தான் அசுரர்கள் பக்கம் இருக்கிறவராச்சே, எதிரிகளுக்கு எப்படி அந்த மந்திரத்தை கற்று தருவார்? ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி தான் அந்த மந்திரத்தை கற்றுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க தேவர்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. தேவகுருவான பிரகஸ்பதிக்கு மூத்த மகன்தான் கசன். அவங்கிட்ட ஏதோ ஒரு தேஜஸ் இருந்தது. ஒளி வீசும் கண்களும் பார்த்த யாரையும் உடனே கவரக்கூடிய உடல்வாகம் கொண்ட வாலிபன் தான் கசன். இப்போ தேவர்கள் எல்லாம் போய் கசனை பார்க்குறாங்க. அவங்கிட்ட ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. கசனே, நீ சுக்கராச்சாரியார்கிட்ட போய் சீடனாக சேர்ந்து அவருக்கு வேணுங்கிற எல்லா பணிவிடைகளையும் செஞ்சு நீ அவர் மனம் கவரும்படியாக நடந்துக்கணும். அது மட்டும் இல்லை, அவருக்கு தேவயானின்னு ஒரு மகளும் இருக்கா. நீ உன்னுடைய ஒழுக்கத்தாலையும் உன் தூய்மையான மனசாலையும் அவள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா அவள் சிபாரிசு மூலமாக நீ அவள் அப்பா கிட்ட இருந்து அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மறைமுகமாக காதலை ஆயுதமாக பயன்படுத்த சொல்கிறாங்க. என்னதான் தேவர்களில் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாலும் கசன் கிளம்பும்போது பிரகஸ்பதி அவனை கூப்பிட்டு சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான். மகனே, நீ எந்த காரியத்துக்காக போறியோ அதில் மட்டும் கண்ணாயிரு, வேற எந்த விதமான சிந்தனையும் உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அவனை அனுப்பி வச்சாரு. கசன் அசுரர்களுடைய தலைநகருக்கு வந்து சேர்றான். அங்க சுக்கராச்சாரியாரை பார்த்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு தன்னை சீடனா ஏத்துக்கும்படியும், அப்படி ஏத்துக்கிட்டா 1000 வருடங்களுக்கு அவன் பிரம்மச்சரிய வாழ்வை கடைப்பிடிச்சு அவர் கூட இருக்கிறதாகவும் வாக்கு கொடுக்கறான். சுக்கராச்சாரியாருக்கு பிரகஸ்பதி மேல ஒரு தனி மரியாதை இருந்தது. அவனை சீடனா ஏத்துக்கிறது அவன் தந்தையான பிரகஸ்பதிக்கு தான் செலுத்தக்கூடிய மரியாதையா இருக்கும்னு நினைச்சு கசனுடைய வேண்டுகோளை அவர் ஏத்துக்கிறாரு. சுக்கரருடைய ஆசிரமத்துல கசன் இருந்த சமயத்துல அவன் தன் குருவுக்கும் அவருடைய மகளுக்கும் தன்னால முடிஞ்ச எல்லா சேவைகளையும் செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் மனசுலையும் இடம் பிடிச்சான்.
தேவயானி என்ன வேலை கொடுத்தாலும் அதை உடனே செய்யறதாகட்டும், அவளுக்கு அவ கேட்காமலேயே பழங்களையும் மலர்களையும் கொண்டு வந்து தர்றதாகட்டும், களைப்புங்கிறது கொஞ்சமும் இல்லாம ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் உற்சாகமா அவன் வேலையை செய்யறதாகட்டும், இப்படி அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே தேவயானிக்குள்ள ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கசன் மேலே காதல் வயப்பட ஆரம்பித்தா தேவயானி. ஆனால் கசன் தன் குருவுக்கு கொடுத்த வாக்கின்படி என்றைக்குமே தன் எல்லைகளை மீறாமல் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தேவயானியோடைய காதல் புரிஞ்சுதா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இன்னொரு பக்கம் சுக்கராச்சாரியார் கசனுக்கு தங்கிட்ட இருக்கிற எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுக்குறாரு. இருந்தாலும் அவர் தங்கிட்ட இருக்கிற சஞ்சீவினி மந்திரத்தை அவனுக்கு சொல்லித்தரல. அது அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருந்தது. இப்படியே போய்கிட்டு இருந்த சமயத்தில் தான் அசுரர்களின் அரசனான விஷப்பர்வனுக்கு கசன் எந்த நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்காங்கிறது தெரிஞ்சுது. சுக்கரர்கிட்ட போய் நீங்கள் இதை பண்ணாதீங்க அதை சொல்லி கொடுக்காதீங்கன்னு அவர்கிட்ட பேச முடியாது. அதனால் எப்படியாவது கசனை கொலை செஞ்சு அவன் இருந்த இடம் தெரியாமல் பண்ணணும்னு தன் ஆட்களை அனுப்புகிறான் ரிஷபர்வன். ஒரு நாள் கசன் தனியாக மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த அவங்க அவனை அங்கேயே கொலை பண்ணுறாங்க. அதோட அவனுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி அதை ஓநாய்களுக்கும் நரிகளுக்கும் போட்டுடுறாங்க. அன்னைக்கு இருட்டுற நேரமாகியும் கசன் இன்னும் ஆசிரமத்துக்கு வந்து சேரலன்னு ரொம்ப பதட்டமாயிடுறா தேவயானி. உடனே சுக்கராச்சாரியார்கிட்ட ஓடுறா. அப்பா, மேய்ச்சலுக்கு போன மாடுகள் மேய்ப்பவன் இல்லாமல் தனியாக வீடு வந்து சேர்ந்துருக்கு. அப்போன்னா ஒன்றா கசன் தொலைஞ்சு போயிருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது ஆயிருக்கணும். நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், கசனை நான் விரும்புகிறேன், அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறான். அப்போ தான் சுக்கராச்சாரியாருக்கு தேவயானியுடைய காதல் தெரிய வருது. தன்னுடைய ஒரே மகள் அப்படி கலங்கி போயிருக்கிறத பார்த்த சுக்கராச்சாரியார் அதை தாங்கிக்குவாரா? உடனே சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி அவனை கூப்பிடுறாரு. இந்த மந்திரத்துடைய விசேஷம் என்னென்னா, இறந்தவங்களுடைய உடல் அப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க உடல்லிருந்து ஒரு சின்ன பாகம், ஒரு சின்ன துண்டு எஞ்சி இருந்தால் கூட அதிலிருந்து அவங்கள உயிர் கொண்டு வர முடியும். சுக்கரர் அந்த மந்திரத்தை உச்சரித்த அடுத்த வினாடியே அந்த ஓநாய்களுடைய வயிற்றில் செரிமானமாகாமல் இருந்த ஒரு துண்டின் வழியாக அந்த ஓநாய்களுடைய வயிற்றை கிழிச்சிக்கிட்டு சுக்கராச்சாரியார் முன்னாடி வந்து நிற்கிறான் கசன். தேவயானிக்கு கால் தரையில் நிற்கலை. அவன் திரும்ப வந்ததில் அப்படியே மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கா. தனக்கு என்ன நடந்ததுன்னு கசன் சொன்னதுக்கப்புறம்தான் அசுரர்கள் தான் அவனை கொன்னிருக்காங்கன்ட்டு சுக்கராச்சாரியாருக்கு தெரிய வருது. இது இந்த ஒரு தடவையோடு நின்று போயிடல. இன்னொரு நாள் கசன் தேவயானிக்காக காட்டில் பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது அசுரர்கள் மறுபடியும் அவனை கொலை பண்ணுறாங்க. அந்த தடவை அவன் உடலை கூழாக்கி அதை கடலில் கரைச்சிடுறாங்க. இப்போவும் ரொம்ப நேரமாக கசனை காணாததால் தேவயானி தன் அப்பா கிட்ட போய் செய்தியை சொல்கிறா. அதை கேட்ட சுக்கரர் திரும்பவும் சஞ்சீவினி மந்திரத்தை சொல்ல கசன் கடலிலிருந்து மீண்டு வந்து தன் குரு முன்னாடி நின்னான். அடுத்தடுத்து தங்களுடைய திட்டம் தோல்வியுறதுனால அசுரர்களுடைய மூளை கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்க ஆரம்பிச்சுது. இந்த தடவை அவங்க குறி தப்பவே கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒரு கொடூரமான திட்டம் போடுறாங்க. அதை செயல்படுத்தவும் செய்கிறாங்க. இப்போது மறுபடியும் கசன் வர தாமதமாகுது. வழக்கம் போல் தேவயானி தான் அப்பா கிட்ட போய் அழுது புலம்புறா. ஆனால் இந்த தடவை சுக்கரர் மகளுக்கு அறிவுரை சொல்கிறாரு. இங்கே பாரு மகளே, நடைமுறையை புரிஞ்சுக்கோ. கசன் இறந்துட்டான். இன்னும் எத்தனை முறை நீ அவனை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிற? நான் இந்த மந்திரத்தை சொல்லி எவ்வளவு தடவை அவனை மீட்டு கொண்டு வந்தாலும் அவன் மறுபடியும் கொல்லப்படுவான். நான் என்ன செய்ய முடியும்? ஒரு மகா முனிவனின் மகளான நீ ஒரு சாதாரண இறப்புக்காக இப்படி போய் கலங்கி நிற்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் தேவயானி ரொம்ப உறுதியாக இருந்தா. அப்போ என்ன சொல்கிறீங்க? இறந்தது ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. கடலை போன்ற அறிவாற்றல் கொண்ட பிரகஸ்பதியின் மைந்தன்னவர், ரொம்ப நல்லவர், திறமை வாய்ந்தவர். இது எல்லாத்துக்கும் மேலே நான் அவர் மேலே உயிரே வச்சுருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நான் இப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நீங்கள் இப்போ அவரை உயிரோடு கொண்டு வரலன்னா நானும் உண்ணா நோன்பு இருந்து அவர் போன இடத்துக்கே போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். தன் மகள் படுற துன்பத்தை பார்த்ததும் சுக்கராச்சாரியருடைய கோபம் முழுசும் இப்போது அசுரர்கள் பக்கம் திரும்பிடுச்சு.
என் சீடனை கொன்று இந்த அசுரர்கள் எனக்கே துரோகம் பண்ணிட்டாங்க, நான் கண்டிப்பாக அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் திடீர்னு ஒரு குரல் கேட்டது. குருவே, நான் கசன் பேசுகிறேன், தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லிடாதீங்க, இதை நீங்கள் உச்சரித்து நான் உயிரோடு வந்தால் அது உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு கசன் சொல்கிறான். இந்த குரல் வந்தது வேறு எங்கிருந்தும் இல்லை, சுக்ராச்சாரியாருடைய வயிற்றுக்குள்ளேருந்து. இதை கேட்டதும் சுக்ரர் அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு. கசன், நீயா, நீ எப்படி என் வயிற்றுக்குள்ளே வந்த அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. இதுதான் அசுரர்களுடைய கொடூரமான திட்டம். இந்த தடவை அவனை கொன்ன அசுரர்கள் கசனை எரிச்சு அவன் சாம்பலை மதுவில் கலந்து அதை சுக்கரரையே குடிக்க வச்சுட்டாங்க. இப்போது அவர் சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னால் கசன் அவர் வயிற்றை கிழிச்சிட்டு வெளியில் வருவான், அப்போது சுக்கரர் இறந்து போயிடுவார். யாரும் தன்னுடைய உயிரை கொடுத்து தான் சீடனுடைய உயிரை காப்பாற்ற மாட்டாங்கல்ல. தேவயானியுடைய காதல் விஷயம் அசுரர்களுக்கு தெரியாது, அதனால் கண்டிப்பாக இந்த முறை கசன் இறந்தது இறந்ததாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். அப்போது கசன் சொன்னான், குருவே, நான் இறந்தாலும் பரவாயில்ல, என்னால் உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதனால் தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க அப்படின்னு குரல் கொடுக்குறான். இப்போது சுக்கரர் முடிவை தேவயானிக்கிட்டேயே விட்டுறாரு. இப்போ பார் மகளே, நான் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ நீ தான் முடிவு பண்ணணும், உனக்கு உன் தந்தை வேணுமா இல்லை உன் காதலன் வேணுமா, காதலன் வேணும்னா நான் இறந்து போயிடுவேன், இல்லை நான் உனக்கு உயிரோடு வேணும்னா கசன் திரும்பி வரமாட்டான், அதனால் உனக்கு யார் வேணும்னு சொல்லு அப்படின்னு அவகிட்டயே கேட்குறாரு. தேவயானி பாவம் என்ன பண்ணுவா, ஒரு பக்கம் தன் தந்தையும் குருவும் எல்லாமுமா இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார், இன்னொரு பக்கம் தான் உயிரே வச்சிருக்கிற கசன், இதில் யாருக்கு அவள் முக்கியத்துவம் கொடுப்பா, தந்தையா காதலனா, அவளுடைய முடிவு என்னவா இருக்கும், அவள் எடுத்த அந்த முடிவுக்கு அப்புறம் அவள் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த பதிவில். அவள் இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன முடிவு எடுத்திருப்பீங்க, உங்கள் பதிலை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.